இன்னைக்கு நாம பப்பாளி மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். நான் பப்பாளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். கூடவே 3 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன். இந்த பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கு. அதனால நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்ட போட்டுக்கிறேன். இதை முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பால் ஊத்தி நம்ம அரைக்கலாம். நம்ம இதை அரைச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா திக்காக தான் இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜார் மூடி போட்டுக்கிறேன். அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் ஐஸ் கியூப் போட்டுக்கிறேன். இதில் நான் பப்பாளி ஜூஸை ஊற்றிக்கிறேன். பப்பாளி மில்க் ஷேக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. பை ஃப்ரெண்ட்ஸ்.